ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதியஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போது ஒரு சைவ சமையல் தான், ஆனா வந்து மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சேனைக்கிழங்கு உருண்டை. சேனைக்கிழங்கு அதாவது யாம் அப்படிம்பாங்க, அந்த அவ்வளவு பெருசா இருக்கும் இல்லைங்க, அந்த கிழங்குல தான் வந்து உருண்டை பண்ண போறோம். நல்லா மட்டன் கோலா உருண்டா மாதிரியே இது ட்ரை, இது கறி பண்ண போறது இல்ல, குழம்பு மாதிரி வெறும் ட்ரையா உள்ளதான் நீங்க செய்ய போறோம். வாங்க இன்னைக்கு சேனைக்கிழங்கு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இங்கே வந்து 200 கிராம் சேனைக்கிழங்கு தண்ணியில் இந்தமாதிரி போட்டு வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு நல்லா அது கேரட் துருவியினால நல்லா துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டால் தான் கருக்காமல் இருக்கும். பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துருக்கேன். இது அளவு கிடையாது, இது நல்லா மிக்சியில் நைஸாக ஃபைன் பவுடராக இதை பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையானது ஒரு வெங்காயம் நறுக்குனது, அரை டீஸ்பூன் இஞ்சி, அரை டீஸ்பூன் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இங்கே ஒரு டம்ளர் தேங்காய், இங்கே வந்து நான் பீசஸாக வச்சுருக்கிறதுனால முதல்ல இந்த தேங்காய் வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு துருண தேங்காய் மாதிரி அதை வந்து நான் முதல்ல பண்ணிக்க போகிறேன். அதோடு தான் மற்றதெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட துருண தேங்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு டம்ளர் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல தேங்காய் நான் துருண மாதிரி எடுத்துக்கிறேன். அதோட வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கோஸாக நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இங்கே இப்போ சேனைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், அதுக்குள்ளார கலர் மாறிச்சு. இதோட தன்மை அப்படி தான், பரவாயில்ல. இந்தமாதிரி துருவி நம்ம கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா இப்போ நான் அரைச்ச என்னென்ன அரைச்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி அந்த சேனைக்கிழங்கு சேனைக்கிழங்கோடு போட்டுக்கலாம். இதை நான் கலக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சட்டியில் எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். ஏன்னா அது உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் போடுறதுக்காக எண்ணெய் காஞ்சிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே தேங்காய் பேஸ்ட் எல்லாமே போட்டாச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதோட கரம் மசாலா. இப்போ இதில் வந்து முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்லணும். சேனைக்கிழங்கு வந்து பயங்கரமாக அதோட தன்மையே வந்து அரிக்குங்க. அதனால் பொதுவாக வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு இதை வந்து செய்யலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி க்ளவுஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ரெசிபி செய்யலான்னு வரும்போது தான் கவனித்தேன் க்ளவுஸ் இல்லைன்னு. அதனால் நான் நல்லெண்ணெய் தடவிட்டு தான் கையில் வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா இப்போ என் கையிலெல்லாம் கொஞ்சம் அரிப்பு எடுத்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த கையில் பார்த்திங்கன்னா அந்த இடுக்கில் இந்தமாதிரி சிகப்பாக இருக்குது. சில பேருக்கு இது பயங்கர ரேஷாக ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இதை பார்த்து பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம். உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நல்லா உண்டியாக பிடிச்சிக்குவோம். உண்டியாக பண்ணி நம்ம எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியே நல்லா கறி உண்ட மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் நல்லா உண்டியாக பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னும் நீங்கள் ஃபைனாக போட்டதுன்னா போடலாம். ஆனால் எண்ணெயில் பொரிக்கும் போது இதை நல்லா பொஞ்சு வரும்போது டேஸ்ட் நல்லா ஆகும்னு தான் நான் இந்தமாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே கறி உண்ட மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்லேயும். வெஜிடேரியன் கறி உண்ட கோலா உண்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ இங்கே வந்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஹையில் வச்சு பண்ணிட்டிங்கன்னா வெளியில் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக மீடியம் டு மீடியம் ஹை மட்டும் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டால் தான் நல்லா வெளிலையும் கிறிஸ்பியாகி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இன்னொன்று, வீடியோ ஒன்று நடுப்புற ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக பொட்டுக்கடலை மாவையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து உருண்டையாக பிடிச்சிருக்கேன். இப்போ எண்ணெயில் அதேமாரி எல்லாத்தையும் போட்டுட்டேன். மெதுவாக போட்டதுக்கப்புறம் ஸ்பூனில் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக எடுத்து போடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையுமே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு பாருங்கள். கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்தமாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தனியாக வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக மட்டன் கோலா உண்டுன்னு நீங்கள் சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மட்டன் விரும்பிகளுக்கு இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சேனைக்கிழங்கு கோலா உருண்டை. இப்போ இங்கே வச்சுருக்கேன், இது பாருங்கள். இப்போ எவ்வளோ நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க தான் தெரியல வீடியோவில். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இங்கே பாருங்கள்.
இது நீங்கள் தீபாவளி அன்னைக்கு செஞ்சீங்கன்னா வந்த விருந்தாளிங்க கிட்டேருந்து உங்களுக்கு பாராட்டு இல்லாமல் இருக்காது, நிச்சயமாக கேரண்டி. செஞ்சு பாருங்கள், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு சுமதிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமண்ணம் உங்கள் வீட்டில் மணக்கட்டும். நன்றி, வணக்கம்.